அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் முட்டி வலி ஏன் வருதுன்றதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் முட்டி வலி உள்ளவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான வாழ்வியல் முறை மாற்றங்களை அமைச்சுக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன். மூணு வகையான உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற உணவில் ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கணும். இது மூணு தான் ரொம்ப முக்கியம். போனை நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு கால்சியம் வேணும், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு வலின்னு ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சு, ஒரு பெயின்னு வந்துருச்சு அப்படின்னா, இந்த மூன்று வகையான உணவுகளை நம்ம டெய்லி லைஃப்பில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடன்ஸ் பற்றி சொல்கிறேன். ஆன்டி ஆக்சிடன்ஸ் எதுக்காக வேணும்னா, சின்ன சின்ன டேமேஜ் அதுக்குள்ளே இருக்கும், ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு நாலு வகையான, நம்ம டெய்லி காமனாக யூஸ் பண்ணுறது தான், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மஞ்சள், இது நாலு தான் ரொம்ப முக்கியம். மஞ்சள் வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணி அதில் மஞ்சள் தூளை கலந்து எடுத்துக்கிறத பழக்கமாக்கிக்கலாம். தேங்காய் பால்னால் ரொம்ப திக்காக ப்ரிப்பேர் பண்ணிடாதீங்க. வெறும் மஞ்சளை தண்ணியில் கலந்து குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால லைட்டாக ஒரு துண்டு தேங்காய் போட்டு டர்மரிக் லாட்டேன்னு சொல்லுவோம், அது மாதிரி குடிச்சுக்கலாம். இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம உணவில் டெய்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன், நம்ம மீன் எண்ணெய் மாத்திரைலாம் எடுத்துப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ இதில் இந்த மீனில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து ஆல்மண்ட்ஸும் வால்நட்டும் எடுத்துக்கலாம். வால்நட்டில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குன்றனால தான் இது பிரெயினுக்கும் நல்லது, அதே சமயத்தில் நம்மளோட எல்லா மூட்டுகளுக்குமே நல்லது. ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். அடுத்தது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது எந்தெந்த ஃபுட்டில் இருக்குன்னா, கலர்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம வந்து திராட்சை, அன்னாசி, பப்பாளி, இது எல்லாமே நம்ம வந்து ஜாயின்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பசலைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கலர்டு ஃப்ரூட்ஸும் பசலைக்கீரை, முட்டைக்கோஸ், முட்டைக்கோஸ் வந்து நம்ம ஜாயின்ஸை வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள், வெங்காயமும் நல்லது, வெங்காயத்தாளும் நல்லது. ஸோ அந்த வெங்காயத்தாளை பொரியல் பண்ணி இல்லை ஒரு சாம்பார் மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த வெங்காயத்தாளையும் நம்ம அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கிறது நல்லது. இவ்வளோதான் உணவுகளில் நீங்கள் எதை எது டெய்லி எடுத்துக்கணுன்றத சொல்லிட்டேன். அடுத்தது, எதனால முட்டி வலி வந்துச்சுன்னு அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா லாஸ்ட் வீடியோவில். நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்களா இருந்தால், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு ஒரு நிமிஷம், மினிமம் ஒரு 20 seconds ஆகுது, நம்ம ஜாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நடந்துட்டு வரணும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம பொசிஷனை கண்டிப்பாக வந்து மாற்றணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க உடல் எடையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இதுக்கான உடல் பயிற்சிகள், நம்ம மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு 7 வீடியோ இருக்கும். அந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ண பண்ண முட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ முட்டி வலியிலேருந்து சீக்கிரம் வெளியில் வரலாம். இவ்வளோதாங்க. நம்ம முட்டி வலியை போக்குறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். மாத்திரைகள் மட்டும் நிவாரணம் கொடுக்காது, இதையும் சேர்த்து செய்யும்போது சீக்கிரமாக அதிலிருந்து வெளியில் வரலாம். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற இரண்டு புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.